சிக்கலாக இருக்குது. ஊழலும் லஞ்சமும் தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த தேசத்தில் நீங்கள் அரசே அறிவிச்சிருது ஓட்டுநரா இவ்வளவு நடத்துனரா 10 லட்சம், துணை ஆய்வாளரா அவருக்கு இவ்வளவு அப்படின்னு, ஆசிரியர் பணி இடமாற்றமா 10 லட்சம், அப்படி அரசே அதை தேசியமயமாக்கிடுச்சு. அதனால் இதை ஒழிப்பது என்பது சட்டத்தினாலேயும் திட்டத்தினாலேயும் முடியாது. உளமாற ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தால் தான், ஒவ்வொரு குடிமகனும் நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் லஞ்சத்துக்கு எதிரானவன். அப்போ உளமாற உணர்ந்து வளர்கிற ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டியதாக இன்றைக்கி இருக்கிற தலைவனின் கடமையாக இருக்கே ஒழிய, இதை சட்டம் போட்டு திட்டம் போட்டு முடியாது. நீங்களே பார்த்துருக்கீங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு மதிப்புமிக்க வழக்கறிஞர் வாதாடுறாரு. ஊழல் வழக்கில் சிக்கிய ஒருவருக்கு ஒரு பெரிய புகழ்பெற்ற வழக்கறிஞர் வாதாடும்போது நீதிபதி, வாதத்தை அப்புறம் பேசுங்க, இன்னும் மூடிட்டு உங்கள் மனசை சொல்லிட்டு சொல்லுங்கள், இவருக்காக நீங்கள் வாதிடுறது சரியா என்று கேட்குறார். அவர் என்னுடைய வாதி, என்னுடைய கிளைண்ட் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் நடத்தி லஞ்சத்தை தேசிய மயம்னு அறிவிச்சு விட்டு போக வேண்டியதானே, ஊழலை அங்கீகரிச்சு விட்டுற வேண்டியதானே என்று சொல்கிறாங்க. இப்போ ஊழல் ஒழிப்புத்துறை இருக்குது, அதில் நடவடிக்கை எடுக்கவே அவருக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பார். அப்படித்தான் இன்னைக்கு சூழல் இருக்கு. அதனால ஊழல் லஞ்சம் இதற்கு எதிரான இன்னொரு தலைமுறையை உருவாக்குவது இன்றைய தேவையே. அந்த வேலையை தான் நம்ம செய்ய முடியுமே ஒழிய, நான் ஊழலுக்கு எதிரானவன், நான் ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், அப்படி ஒவ்வொருவரும் ஒரு தூய உள்ளத்தோடும் கரத்தோடும் வளர்கிற பிள்ளைகளை உருவாக்குவது தான் இந்த தேசத்தை சரி செய்யும். நீங்க சொல்றதை சரி செய்யும் நான் நினைக்கிறேன். போன தடவை தண்டிச்சாங்க, சிறைக்கு சென்றாங்க, அதையும் நம்ம அந்த நீதியையும் மதித்தோம். இந்த தடவை விடுதலைன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் மதிக்கிறோம். நாளைக்கு யாராவது உச்ச நீதிமன்றத்தில் போய் இல்லை அது தவறுன்னு சொல்லி தண்டிச்சாலும் அதையும் நம்ம ஏற்போம். நீதியை போதும் நாம் மதிக்கிறோம், அவ்வளோதான். அதில் என்னுடைய கருத்து எந்த அது வந்து நீங்கள் மூவர் தூக்கில் வந்து நீதிமன்றமும் நம்ம நிரபராதின்னு தெரியலன்னா நம்ம போராடுறோம். இப்போ அதே மாதிரி அந்த கட்சி அவங்க வந்து அவங்க எங்கள் தலைவர் நிரபராதிங்கிறனா அவங்க போராடுறாங்க. உலகத்துக்கும் நீதிக்கும் நம்ம என்ன சொல்றோம், நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று வழக்கு நீதிமன்றத்திலேயே வாதிடுறோம், மக்கள் மன்றத்திலேயே எடுத்து வச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படி உண்ணாவிரதம் அப்படி நம்ம எடுத்து சொல்றோம். அதான் நம்ம செய்யறமே ஒழிய நீதியை எப்போது மதிக்கிறோம். இல்லை, தொடக்கத்திலே நாம் வந்து கட்சி 2010 தொடங்கும் போதே நம்ம வந்து தனித்து இயங்கிறது என்று முடிவெடுத்து தான். ஏன்னா நான் வந்து நினச்சிருந்தா திமுக அதிமுகலே அங்கே தான் இருந்து திமுக அங்கேயே இருந்துருக்கலாம், இல்லை அதிமுக அளவு பெரிய இயக்கத்தில் சேர்ந்துருக்கலாம். இதுக்கு முற்று முதலாக மாற்றாக நம்ம ஒரு அரசியலாக உருவாகணுங்கிற சூழல் வந்ததுனால தான் இந்த வேலையை செய்யும். அப்படிங்கும்போது நாம் எளிய மக்களின் பிள்ளையாக இருக்கோம், ரெண்டாவது பொருளாதாரம் ஊடக வலிமை இதெல்லாம் இல்லாதனால இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக நிர்வாக வசதிக்காக என்ன செய்கிறோம், ஒவ்வொரு தொகுதியும் ஒரு மாவட்டமாக பிரித்து அறிவித்து வேலை செய்கிறோம் நாங்கள். அதனால் 234 தொகுதியிலையும் நிற்கிறதுக்கு 234 மாவட்ட செயலாளர் இருக்கிறதுனால எனக்கு அந்த சிரமம் இல்லை. இல்ல, நாம் தமிழர் அப்படின்றத சாதிய ஒழிப்புக்கான அடையாளம் தான் அது. இப்போ ஒரு சாதி மத உணர்ச்சி இருக்கிறவரே ஒருவன் தமிழன் ஆக முடியாது. என்னைக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் நான் யாருங்கிற கேள்வி வரும், அப்போ நான் தமிழருங்கிற பதில் பிறக்கும். அப்போ அதனால தான் நீங்கள் நாம் தமிழர் என்பதே சாதி ஒழிப்புக்கான ஒரு வேலை தான் அது. இப்போ அதனால நாங்கள் வந்து சாதி பார்த்து அது பார்த்து நிறுத்தணுங்கிற நிலைமை எங்களுக்கு இல்லை. நாங்கள் பொதுவாக தமிழ் பிள்ளைகளாக தான் நிற்போம். அந்த பார்வையோடு தான் இந்த தேர்தல் அந்த நோக்கத்தில் தான் அனுப்பும். அதான் முதல்ல
முதல்ல சொல்லிட்டேன், நீங்க அதிமுக ஒரு கூட்டணி திமுக கூட்டணி எல்லாருக்கும் எது கட்சி, நாங்க தனிச்சுதான் போட்டிடுறோம். நான் கூட்டணியில சேரது இல்ல, சாப்பாட்டுல தான் கூட்டு போறியெல்லாம், சண்டையில தனிச்சுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். தனிச்சுதான் ஒரு ஓட்டுனால உண்மையான ஒரு தூய தமிழன் ஓட்டு இருக்குதா இல்லையா? சாதிக்கு இத்தனை வாக்கு வங்கி, மதத்துக்கு இவ்வளவு வாக்கு கொடுக்காது, திராவிட அரசியல் கட்சிக்கு 30-40 இந்திய தேசிய கட்சிகளுக்கு இருக்குதுங்கிறாங்க. உண்மையிலே தமிழுக்கும் தமிழனுக்கும் வாக்குன்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? தமிழன் ஒரு இனம் இந்த மண்ணில் இருக்குதா இல்லையான்னு ஒரு தேர்வு எழுதுறது தான் இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்துறோம். மாநாட்டில் நாங்கள் மூணு நாட்டில்